Assalamu alaikum. இன்றைக்கு நான் செய்ய போகிறேன் நண்டு பொரிக்கிறது. நண்டு பொரிக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லா தூள்களும் வேணும். அதோடு கூட கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கோன் பவுடர், கோன் பவுடர் சோளன் மாவு, மஞ்சள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், நண்டு, கொஞ்சம் தண்ணி தேவை, பின்ன உப்பு, இதெல்லாம் போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வைக்கணும். அதுக்கு இப்போ தான் பொரிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் போடுறேன். உண்டா போட்டுட்டு இதை மசாலாக்கி எல்லா தூளையும் போட்டு கையால் திரும்பி நல்லா பிடிச்சி அழகாக சேர்த்து எல்லாத்துலேயும் பிடிக்கிற வகை எல்லா தூளும் ஐட்டம்ஸும் பிடிக்கணுங்க. நண்டில் நல்லா பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் இப்படியே மூடி வைப்போம். அதுக்கு பிறகு தான் பொரிக்கணும். எண்ணெய் சூடாக்கி போட்டேன். இனி பொரிக்க போகிறோம். 15 நிமிஷம் இருந்தது, நான் சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் போடும் இஞ்சியும் போட்டிருக்கிறேன். இதை உடச்சிருக்கிறதுக்கு முதல் வயிற்று பக்கத்தை போடுங்க. நான் உருவாண்டு சொன்னது வெந்தயம்னா நல்லா பொறுத்து வரைக்கும் இந்த ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு செடி கட்டணும். அப்போ இனி திருப்பி போட வேணும். பார்த்தீங்களா, நல்லா பொறுத்து வரைக்கும் நல்ல மனம் தருது. நண்டு சாப்பிட்ற ஆளுக்காரு கண்டிப்பாக பொறிச்சு சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ நல்ல டேஸ்டி. இது போட்டதும் வந்துட்டு இனி நம்ம எடுப்போம். இனிமேல பார்த்தீங்களா எல்லாரும் நல்லா முடிஞ்சு வந்துட்டு இனி எடுத்து பிளேட்டில் வைப்போம். அடுத்ததும் போட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பொரியல் ரெடி ஆகிட்டு பரோட்டாவோட கூடயோ சப்பாத்தியோ கூடயோ வேணாட்ட பரோட்டா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதான் பரோட்டா எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி வச்சா சரி. எல்லாருக்கும் இஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அடிக்கணும், ஷேர் பண்ணணும். தேங்க்யூ.